வணக்கம், வெல்கம் டு ரிலாக்ஸ் தமிழா. ஜனவரி 2ஆம் தேதி 42 வயதான பிந்து என்ற பெண்மணியும் 44 வயதான கனகதுர்கா என்ற பெண்மணியும் கொரில்லா தந்திர முறையை யூஸ் பண்ணி சபரிமலையில் தரிசனம் செய்ததாக தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்த டாக்டர் பிரசாத் அமோர்ன்றவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம். கேரள உயர்நீதிமன்றம் 1991 பெண்கள் சபரிமலை செய்வதை வந்து தடை செஞ்சுருந்தாங்க. ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அனைத்து பெண்களும் சபரிமலை செல்லலாம் அப்படின்ற புதிய உத்தரவை பிறப்பித்தாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து சபரிமலை போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு வாட்டி அவங்க ட்ரை பண்ணுறப்பையும் ஐயப்ப பக்தர்கள் வந்து அவங்கள கோவிலுக்குள்ளே போக விடாமல் தடுத்து நிறுத்திட்டே இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் ஸ்ரேயஸ் கன்றன்ற ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி சமூக ஆர்வலர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஆரம்பித்து எந்தெந்த பெண்கள்லாம் வந்து சபரிமலை செல்லலான்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களெல்லாம் மெம்பர் ஆக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு 40 பெண்கள் வந்து நாங்களும் சபரிமலை செல்ல விருப்பப்படுறோன்னு விருப்பம் தெரிவித்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா டிசம்பர் 24ஆம் தேதி சபரிமலை செல்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அங்கே உள்ள ஐயப்ப பக்தர்கள் வந்து அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த டைமில் தான் டாக்டர் பிரசாத் அமோர்ன்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வந்து இந்த கனகதுர்கா பிந்து இவங்க ரெண்டு பேரையும் சபரிமலை அழைத்து செல்கிறதா சொன்னாங்க. ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு தீவிர கண்காணிப்பில் இருந்ததுனால டாக்டர் பிரசாத் வந்து கொரில்லா தந்திர முறைன்ற புது டெக்னிக் மூலமாக இந்த பெண்கள் இரண்டு பேரையும் தரிசனம் செய்ய கூட்டு போகிறதா ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் எப்போல்லாம் பெண்கள் தரிசனம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ அப்போல்லாம் ஐயப்ப பக்தர்கள் வந்துட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களோட மொதல் பிளான் வந்துட்டு இரவு நேரத்தில் வந்து தரிசனம் செய்ய கூட்டு போகிறதா சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து பயங்கர ரகசியமாக வச்சாங்க. குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ரெண்டு பெண்களும் போய் தரிசனம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது பிளான் அவங்க என்ன பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 ஒரு ஆம்புலன்ஸில் அந்த ரெண்டு பெண்களையும் பிந்து கனகதுர்கா அப்படிங்கிற ரெண்டு பெண்களையும் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போய் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட மூணாவது பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 சாமி தரிசனம் செய்கிறது அவங்க பிளானு. ஸோ 3:30 அவங்க அந்த பெண்களை கூட்டுட்டு நடந்து போனாங்க. அப்போ ஒரு பக்தர் பார்த்துட்டாரு, அவர் பார்த்துட்டு கத்துறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற போலீஸ் தான் அவரை அழைக்க அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3:30 கரெக்டாக வந்து அவங்க பிந்து கனகதுர்கா ரெண்டு பேரும் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து கோவில் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாரம்பரியமாக பராமரிச்சிட்ருக்காங்க இல்லையா, 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து யாரும் சபரிமலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரிஞ்சதும் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னா நடையை சாத்திட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற பக்தர்களை அலோவ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்து அனைத்து பெண்களும் சபரிமலை போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக யாராலையும் பேச முடியாது. ஆனால் ஒரு சராசரி மனுஷனாக யோசித்து பார்த்தீங்கன்னா சபரிமலையில் நடக்கிற கலவரங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சபரிமலை போயிருந்திருக்கலாம். உங்கள் அப்பா, அண்ணா, தம்பி, மாமா இப்படி யாராவது ஒருத்தர் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து சபரிமலை போயிருந்திருப்பாங்க. அந்த விரதம் இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க. அந்த ஆண்கள் விரதம் கெடாமல் இருக்கிறதுக்காக நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க, வீடை சுத்தமாக வச்சுப்பாங்க. ஆண்களுக்கு நிகராக அவங்களும் விரதம் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த 40 நாட்களும். ஆண்களும் பார்த்திங்கன்னா அந்த விரதம் இருக்கிற நாட்களில் வந்து யாரும் பீடி சிகரெட் அடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, மற்ற ஒருத்தரை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டமாட்டாங்க, யாரையும் கூப்பிட்றதே வந்து சாமின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸோ இப்படி ஒரு சந்தோஷமான அனுபவத்தை வந்து சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இப்படி ஒரு கலவர பூமியாக மாத்திரம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனைத்து பெண்களுக்கும் சம உரிமை வேணுன்றது தான் நம்மளோட நிலைப்பாடும். அதே டைமில் சபரிமலையிலையும் ஒரு அமைதியான சூழல் வந்து சீக்கிரம் உருவாகணும். உங்கள் வீட்லேயும் யாராவது ஒருத்தர் வந்து சபரிமலை போயிருந்துருக்கலாம், அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.